ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, கல்யாண பந்தியில் வைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிறனால இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. அண்டு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூடுதல் வந்து பெரிய வெங்காயம் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணிவிட்டு இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைகள் போனதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அண்ட் 2 டீஸ்பூன் அளவுக்கு சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் பெருஞ்சீரகம் தூள் சொல்லுவோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூட்டோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் உள்ள பச்சை வாசனைகள் எல்லாமே போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கடைசியாக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலாவில் உள்ள பச்சை வாசனைகள் எல்லாம் போனதுக்கப்புறமா 4 உருளைக்கிழங்கு வந்து இன்றைக்கி பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது கூடவே லாஸ்ட்டாக நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துட்டு இறக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். கல்யாண பந்தியில் வைக்கக்கூடிய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு வறுவல் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.